யூடியூப்ல இருக்கிற ஏகப்பட்ட ட்ரை நாட் டு லவ் சேலஞ்ச் வீடியோஸ்ல இருந்து ஒரு சில கிளிப்ஸ் ஒரு சில யூடியூப் சேனல்ஸ்ல இருந்து திருடி தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோ என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வீடியோ ட்ரை நாட் டு லவ் சேலஞ்ச் வீடியோ தான். என்ன சிரிக்க வைக்கிறது அவ்வளோ ஈஸியான காரியமே கிடையாது. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்பா எடிட்டர் அந்த இன்டர்வியூ போடுப்பா. நக்கு செத்தப்பையில. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக வர கிளிப்ஸை பார்த்து நான் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு சிரிக்காமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். அதையும் மீறி சிரிச்சிட்டேன்னா தட்ஸ் ஓகே, தட்ஸ் நாட் எ பிக் ப்ராப்ளம். ஓகே, நம்ம பிசி இங்கே ரெடியாக இருக்குது. பிசின்னு சொன்னோடனே லேப்டாப் நினச்சிக்காதீங்க, ஃபோன் கேஸ் தான் சொன்னேன். நம்ம கிளிப்ஸ் எல்லாம் ஒரு ஃபோனில் நான் ரெடியாக வச்சுருக்கேன், ப்ளூடூத்தை போட்டு வீடியோ ஆரம்பிக்க வேண்டியது தான். அந்த வகையில் இந்த வீடியோ போடுற முதல் கிளிப், ஓகே அக்கா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க போல் போடு. சிரிக்க கூடாதுல்ல. ஓகே, இந்த கிளிப்பை விட்டுருங்க, நெக்ஸ்ட் கிளிப் வந்து நான் சிரிக்காம வெயிட் பண்ணுறேன். அக்கா ஏதோ பவுலிங் பண்ணுறாங்க போல. பட் எனக்கு என்ன ஆசைனா அந்த பவுலிங், எஸ் பவுலிங் ஒரு வாட்டி வச்சு பண்ணணும்னு ஆசை. பவுலிங் அடிக்கிறோம், எஸ் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வரப்போ பவுலிங் கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகே, ஃப்ளாஷ்பேக். பரவாயில்ல கைஸ், விழுந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பவுலிங் நம்ம போக தான் போகிறோம். என்ன இவ்வளோ நல்லா பாட்டு பாட தெரிஞ்சவங்களுக்கு வீட்டில் ஒரு டார்ச் போடணும்னு அறிவு இல்லையா? எனிவே அண்ணன் கிளாஸ்லேயே தூங்குறாங்க பார்த்தீங்களா? அவங்க பாட்டு தூங்கிட்டு இருக்காங்க, இது உங்களுக்கு தேவையா? இதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ட் கரெக்டான சொல்லுவாங்க. இப்போ காக்கா கத்துற மாதிரி இருக்கு. போல் தலைய ஒரு சிக்மா மேல் போல. கேண்டல் ஏற்றி வச்சிருக்காங்க அக்கா. இப்பா அக்கா நிறுத்தே அக்கா, இது நீங்க தெரியாம பண்ண மாதிரி தெரியலையே. அண்ணன் மேல செம்ம காண்டு போல சாங்க பார், மண்டியில பொழுக்குமே சிரிப்பு பார்த்தியா? நீங்க படுத்துல இருந்து நான் தாங்க முடியலையே. அப்படி மசாஜ் பண்ணி கை எடுத்தாக்கு கை மேல அடிச்சு பண்றா நான் மசாஜ் சொல்ற மாதிரி சொல்லுவான். நான் இவன் மட்டும் தான் நினைச்சேன், பட் ஓவரா எல்லா நாயும் அப்படிதான் இருக்கு. அர்ஜுன் ஸ்டைல சொல்லணும்னா இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் வர்க் கைஸ். அங்கல பாத்து கத்துக்கோங்க. ஆரம்பத்திலேயே இந்த குதிரைக்காரனை தடுத்தான், அப்பவே எனக்கு தெரியாதோடு நடக்க போகுது. ஓ அகைன் ஒன் மோர் டாக், மை டியர் டாகிஸ் காண்டி
எனக்கு முதல்ல அதை ஆன்சர் பண்ணுங்க. என்னோட ஷூ அப்படிதான் கைஸ், ஒரு இடத்துல வைக்க ஆசை கிடையாது, கீழே வச்சிருந்தா போதும் அந்த ஷூ காலி, அவ்வளோதான். அவளுக்கு பயந்துட்டே எடுத்து ஒரு ஷெல்ஃப் மேல நான் எப்பவுமே என்னோட ஷூ வச்சுப்பேன். யாரா நீ ஹெட்போன்ல ஃபுல் வால்யூம் வச்சு கேட்டுருக்க வந்துச்சு சவுண்ட். ஓகே, இதுல என்ன அல்டிமேட்னா, விழுந்த உடனே ஐம் ஓகேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுலயே உங்க வழி எனக்கு தெரியுது. நீதானடா தம்பி டிக்கில அடிச்ச, இட் வாஸ் கிரேஸ், நீ எப்படி சொல்லலாம், கவலைப்படாத. உன்னோட வாழ்க்கையில நீ ஒரு மிகவும் முக்கியமான ஒரு படத்தை நீ அந்த நாள் நீ கத்துக்கொண்டிருக்கிறாய், அதனால நீ கவலைப்படாத. Spit out the water from their mouths from laughing loses. Let's see who lasts the longest. Okay, uncle. வாய்க்குள்ள அந்த தாத்தா என்னடா பண்ணாரு. லிப்ஸ்டிக், ஆனா அந்த லிப்ஸ்டிக்கை நீங்க ஒயிட் ஷர்ட் மேல போட்டீங்க பாத்தீங்களா, நாங்க நிக்கிறீங்க நீங்க, ஏன்னா அதுல தான் நல்லா தெரியும். என்ன பண்றாங்க, ஓஹோ, அநேகமா அந்த அங்கிள் எப்படி இருப்பாங்கன்னா. கழுவுறீங்க ஓ இந்த இன்ஸ்டாகிராமில் வர ஒரு ஃபில்டர் நினைக்கிறேன், இந்த ஃபில்டர் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ அந்த அக்கா கொடுத்தாங்க பாருங்க அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் அல்டிமேட். ஓகே, என்னை விட நல்லா அந்த டாக் ரியாக்ஷன் கொடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சேலஞ்ச், இந்த சேலஞ்சோட பேர்னா டார்டிலா சேலஞ்ச். ஓகே, இந்த சேலஞ்சை அப்படியே பண்றதை விட வாயில தண்ணி ஊத்தி பண்ணலாம், இன்னும் நல்லா இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சா இல்லை என்னோட ரியாக்ஷன் பார்த்து உங்களுக்கு கடுப்பாச்சா, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோஸ்னால் ஃபஸ்ட் டைம் இப்போதான் ட்ரை பண்ணுறேன், நம்ம ட்ரை பண்ணாதானே தெரியும் நம்மளுக்கு என்ன வருது என்ன வரலன்னு. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான வீடியோஸ் நான் ட்ரை பண்ணலாம்னு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா ஓகே நான் கண்டினியூ பண்ணுறேன், நல்லா இல்லைன்னா நெவர், நான் திருப்பி இந்த மாதிரியான வீடியோஸ் ட்ரை கூட பண்ண மாட்டேன். ஸோ ஸ்ரீ அவளை பற்றி சொல்லியிருந்தேன், அவளோட வீடியோவும் கூடிய சீக்கிரத்தில் இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸ்ரீனா லேப் லேபரேடர் டாக் இந்த சைடில் நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ, அவ்வளோதான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம உட்காந்து சொல்லிட்டேன்ல. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஒன்று அவங்கள சிரிக்க வைங்க, இல்லைனா கடுப்பேற்றுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டடா பாய், டேக் கேர். என்ன சொல்லுங்கள்,